இரண்டு சுற்று மருத்துவ கலந்தாய்வு முடிந்த பிறகும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் நிரப்பப்படும் 25% இடங்கள் காலியாக உள்ளன. நாடு முழுவதும் மாநில அரசுகள் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்களில் 15% இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்கப்படுகின்றன. அதன்படி தமிழ்நாடு அரசு வழங்கிய இடங்கள் மற்றும் மதுரை எய்ம்ஸில் 50 இடங்கள், சென்னை கே கே நகரில் உள்ள இஎஸ்ஐசியில் 23 இடங்கள் என தமிழ்நாட்டில் அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் நிரப்பப்படும் 835 இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இரண்டு சுற்று கலந்தாய்வின் முடிவில் மொத்தம் 619 இடங்கள் நிரம்பின. எஞ்சிய 216 இடங்கள் காலியாக உள்ளன. குறிப்பாக மதுரையில் எய்ம்ஸில் மொத்தமுள்ள 50 இடங்களில் 22 இடங்களும், இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரியில் உள்ள 23 இடங்களில் 14 இடங்களும் காலியாக உள்ளன. அரசு மருத்துவக் கல்லூரிகளான ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் 15 இடங்களும், நெல்லை மருத்துவக் கல்லூரியில் 12 இடங்கள், கோவை மருத்துவக் கல்லூரியில் 11 இடங்களும் காலியாக உள்ளன. அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களை தேர்வு செய்யும் மாணவர்கள் இரண்டு சுற்று கலந்தாய்வு வரை ஃப்ரீ எக்ஸிட் செய்ய முடியும் என்ற வாய்ப்பே இடங்கள் காலியாக இருப்பதற்கு காரணம் என புகார் எழுந்துள்ளது. எனவே ஒதுக்கப்பட்ட இடத்தில் சேராத மாணவர்கள் கலந்தாய்வில் இருந்து வெளியேற உத்தரவிட வேண்டும் என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு கலந்தாய்வு முடிவில் அரசு கல்லூரிகளில் 6 மருத்துவ இடங்கள் காலியாக இருந்தன. இந்த இடங்களை மாநில அரசிடம் ஒன்றிய அரசு வழங்கவில்லை. நடப்பாண்டு காலியாக இருக்கும் இடங்களை தங்களிடம் வழங்க வேண்டும் என மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. இதனால் மருத்துவ இடம் வீணாகாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.